எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இண்டக்ஷன் ஸ்டவ்வை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பவர் பட்டன் மற்ற நாப்ஸ் எல்லாமே இருக்குது. அது எதுவுமே ஒர்க் ஆகலை, ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. இது எப்படி சரி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். நான் இன்னொரு தடவை மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறேன், ஒர்க் ஆகுதான்னு. ஒரு வழி ஆன் ஆகிடுச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டக்ஷன் ஸ்டவ்வை எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி இண்டக்ஷன் ஸ்டவ் ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போர்டெல்லாம் எடுத்துட்டேன். அதே மாடல் கடையில் கொடுத்து வாங்கலான்னு. போர்டு கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது, ரஸ்டாகி பட்டன் அந்த ரெசிஸ்டர் எல்லாமே. ஆனால் எனக்கு அதே மாடல் கிடைக்கல. ஸோ இப்போ அதனால் வேறு ஐடியா என்னென்னா, அதில் இருக்க ஃபங்க்ஷன் ஆகவே அந்த பட்டன்ஸை மட்டும் மாற்றலான்னு முடிவு பண்ணிவிட்டு, அது இப்போ எப்படி மாற்றலான்றதை பற்றி பார்ப்போம். இதெல்லாம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போர்டு ஃப்ரண்ட் பேனலில் இருக்கிறது. உங்களுக்கு இந்த பட்டன்ஸ்லாம் காமிக்கலான்றதுக்காக காமிக்கிறேன். இப்போ ஒரு சவுண்ட் வருது இல்லைங்களா, லேசாக தான் வருது. இது வந்து பவர் பட்டன், அது சுத்தமாக ஃபங்க்ஷன் சவுண்டே வரல. உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறது தெரியும். மற்றதெல்லாம் வருது, ஆனால் இருந்தாலும் வீக்காக தான் இருக்குது. எல்லாத்தையுமே மாற்றிடலாம். மொத்தம் 10 நாப் இருக்குது, 10 மாற்றிடலான்னு வருது. கடையில் ஒரு 10 பட்டன் வாங்கியிருக்கேன். ஸ்டவ்லேயும் 10 பட்டன் இருக்குது. இதுதான் அந்த பட்டன். இந்த பட்டனோட விலை வந்து 1.5 ரூபா ஒரு பட்டன். 10 பட்டன் 15 ரூபா. 15 ரூபாலே வேலை முடிஞ்சிடும் நமக்கு. ஆல்ரெடி போர்டில் இருக்க பட்டன்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். போர்டோட பேக் சைடில் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இடத்துல சால்டரிங் ஸ்டிக்கையும் ஒரு சின்ன துண்டு வயரும் வச்சு ஹீட் பண்ணாலே அந்த லெட் எல்லாமே வயரில் ஏறிடும். பட்டன் ஃப்ரீயாகிடும், நம்ம ஈஸியாக கழட்டிக்கலாம். அப்படி வரலன்னா கொஞ்சம் பேஸ்ட்டை வச்சு பண்ணிங்கன்னா உடனே ஃப்ரீயாகிடும் பட்டன். ஒவ்வொரு பட்டனும் ரிமூவ் ஆகிட்டே வருது. எல்லா பட்டனும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் புதுசாக வாங்கியிருக்க பட்டனை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். வீடியோவோட லென்த்து குறைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு 4 பட்டன் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த பட்டன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பட்டன் இருந்த இடம், இது பழைய பட்டன். அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து ஓரம் வச்சுட்டு புதுசாக எப்படி பட்டனை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நம்ம வாங்கி வச்சுருக்க அந்த பட்டன் ஸ்விட்சை அந்த 4 டெர்மினல்லையும் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு போர்டில் வந்து இருந்த இடத்துலையே அந்த 4 ஹோல்ஸும் கரெக்டாக சூட்டபுளாக மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு பேக் சைடு திருப்பி வச்சுட்டு சால்டரிங் பண்ணிடுறேன். இப்படி அந்த ஃபஸ்ட்டு இந்த 4 ஸ்விட்சஸை மட்டும் நான் சால்டரிங் பண்ணிடுறேன். அதை மட்டும் காட்டுறேன். வீடியோட லென்த்து குறைக்கின்றத எல்லாத்தையும் காட்டினா ரொம்ப டைம் எடுக்கும். சால்டரிங் பண்ணிடுற நம்ம 4 பட்டனையும் இப்போ சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் இருந்ததுக்கும் ப்ரெஸ் பண்ணதுக்கும் இப்போ ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க, சவுண்டு கேட்கும் ஓரளவு, அதிலே தெரியும் உங்களுக்கு. நம்ம சால்டரிங் பண்ணது இப்போ ஒரு தின்னரால் டூத் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிடுறேன். இப்படி க்ளீன் பண்ணுறது நல்லது. பட்டனில் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா போர்டு நம்ம சேஞ்ச் பண்ணல, பழைய போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரஸ்ட்டாக இருக்குது அந்த இடத்துலலாம், ரெசிஸ்டன்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் ரெசிஸ்டர்லலாம் ஃபுல்லாக ரஸ்ட்டாக தான் இருக்குது. லைட்டாக க்ளீன் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருக்க பவர் போர்டு இருக்கு இல்லையா, பவர் போர்டு சர்க்கியூட் போர்டு, அதுலேயும் க்ளீன் பண்ணிக்கிறேன். அங்கேயும் ஃபுல்லாக ரஸ்ட்டாக தான் இருக்குது. லைட்டாக ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் ஒரு ஜென்டலாக லேசாக தேய்ச்சா போதும். க்ளீன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம காயில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். வச்சு போதும்.
காயிலேருந்து ரெண்டு வயர் வரும், அது ப்ளக் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளக்கை இன்செர்ட் பண்ணிடுறேன். காயிலோட சென்டர்லேருந்து வரும், ஆல்ரெடி காயிலுக்கு வர இன்புட் வந்து கனெக்டிங்கில் தான் இருக்குது. ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணும் அதுக்கு முன்னாடி, இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா பண்ண முடியாது, அதனால் ஃபஸ்ட்டு ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே வச்சாச்சு. அதுலேருந்து ஒரு ரெண்டு பின் வரும், பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த ஃபேன் வந்து 18 வோல்ட்டு டிசி ஃபேனு. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஃபுல்லாக ஃப்ரண்ட் பேனலில் வர ஆப்ரேட்டிங் சர்க்யூட் போர்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 ஸ்க்ரூ வருது, 4 ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட்டன் இப்போ நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, சவுண்டு நல்லா கேட்குது, ஃபஸ்ட்டு இப்படி கேட்காது. இண்டக்ஷன் ஸ்டவ் சுவிட்சை ஆன் பண்ணோடனே சுற்றி காப்பர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபுல்லாக ஹீட் ஆகும். ஹீட்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அப்படியே நெருப்பு பிளம்புமே நல்லா ரெட்டிஷாக இருக்கும். அந்த ஹீட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபேன் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஃபேனோட வேலை ஃப்ரெஷ் ஏராக இழுக்கும், இழுத்து அங்கே சின்ன சின்ன ஹோல் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதில் வழியாக ஹாட் ஏர்லாம் வெளியே போகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இண்டக்ஷன் ஸ்டவ்வை யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணும்போது டைரெக்டாக சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறாங்க, அந்தமாதிரி பண்ணக்கூடாது. ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய அந்த புஷ் பட்டனை தான் ஆஃப் பண்ணணும். அப்படி ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த காயிலுக்கு வரக்கூடிய சப்ளை ஆஃப் ஆகிடும், ஆனால் இந்த ஃபேனுக்கு வரக்கூடிய சப்ளை ஆஃப் ஆகாது. இதுக்கு ஒரு டைம் டிலே வச்சுருப்பாங்க, அந்த டைம் டிலே சுவிட்ச் வழியாக சப்ளை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இல்லை 4 மினிட்ஸ் வரும், அது நீங்கள் வாங்கக்கூடிய வாட்ஸ் ஸ்டவ்வுக்கு ஏற்ற மாதிரி மாறும் டைமர். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் கொஞ்சம் லைஃப் வரும். நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் டைரெக்டாக சுவிட்சை ஆஃப் பண்ணுறதால தான். இந்த சர்க்கியூட்டோட இன்புட் டெர்மினலில் ப்ளக்இன் பண்ணிடலாம். ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையானா எதுன்னு. கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறேன், வச்சுட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஒர்க் ஆகுது. அடுத்ததாக ப்ளஸ் மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். எல்லா பட்டனையுமே செக் பண்ணணும், பண்ணி பார்க்கலாம். டிக்ரீஸ் ஆகுது, ஹீட் டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸும் ஆகுது, நாப் ஒர்க் ஆகுது. கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த பட்டனும் ஒர்க் ஆகுது, ப்ரெஷர் குக்கர் அது. ஃப்ரை பட்டன் அது, அதுவும் ஒர்க் ஆகுது. எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுது ஓரளவு, அதுவும் ஒர்க் ஆகுது. அது சைல்ட் லாக் அது, அது லாக்காகவும் வராது. டைமரும் ஒர்க் ஆகுது. பட்டன்ஸ் எல்லாமே ஓவரால் ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன்லாம் நல்லாயிருக்கு. இப்போது ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்ததான் நான் உங்களுக்கு ஃபேனு டைம் டிலே ஆஃப் ஆகும் சொல்லலையா, அதை காமிக்கிறேன். நான் ஸ்டவ்வோட ஆன் ஆஃப் புஷ் பட்டன் மட்டும்தான் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வுக்கார மெயின் வந்துக்கிட்டு தான் இருக்குது, அதனால் இப்போ ஃபேன் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது. கூலிங் ஃபேனு பேப்பரில் காட்டுறேன் உங்களுக்கு, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கிறத.
செக் பண்ணுது பேப்பரை, தெரியுதா இல்லையான்னு தெரியல. டைரக்ஷன் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன், தெரியுதுங்களா? இப்போ இழுக்குது பார்த்தீங்களா? இந்த காரணத்துக்காக தான் டைரெக்டாக மெயின் ஆஃப் பண்ணக்கூடாது, புஷ் பட்டன் தான் ஆஃப் பண்ணணும்னு சொல்கிறது. அதுக்குள்ளே காயில் ஆஃப், ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சு, இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. உங்களுக்காக போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.